தானியேலின் காரியம் இந்த ரெண்டு ராஜாக்களுடைய ஆட்சியிலும் ஜெயமாய் இருந்தது, அவன் செய்தது வாய்த்தது என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தானியேலுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்பொழுது நம்முடைய விசுவாச ஓட்டத்திற்கு அது பலன் கொடுக்கின்றதாய் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். தானியேல் 6வது அதிகாரம் கடைசி வசனம் 28வது வசனத்திலே, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி, தானியேலின் காரியம் இந்த ரெண்டு ராஜாக்களுடைய ஆட்சியிலும் ஜெயமாயிருந்தது, அவன் செய்தது வாய்த்தது என்று பார்க்கின்றோம். ஒரு ஜெயம் பெற வேண்டுமென்றால் பிரியமானவர்களே, ஒரு போராட்டம் இருக்கத்தான் வேண்டும். ஒன்லி இஃப் வி பேட்டில் வி வில் கம் அவுட் விக்டோரியஸ்லி. நான் வந்து போராடவே மாட்டேன், பேட்டிலுக்கே போக மாட்டேன், ஆனால் வெற்றி வேண்டும் என்று சொல்லி உட்கார்ந்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, தானியேலுடைய வாழ்க்கையை புஸ்தகத்தை நாம் படித்து பார்க்கும்பொழுது, புரட்டி பார்க்கும்பொழுது வாழ்க்கையை, எல்லா இடத்திலும் ஒரு டெஸ்ட்டு, ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அவர் அந்த ஊருக்கு வருகின்றான். பாபிலோனுக்கு வரும்பொழுது பிரியமானவர்களே, அங்கே ராஜ போஜனம் வைக்கப்பட்டிருக்குது, அது சாப்பிடணும். ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து சாதா வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுங்க, அவங்களோட நான் பலனுள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி அங்கே அந்த போராட்டத்திலே வெற்றி சிறக்கின்றான். ராஜா கனவை சொல்ல வேண்டும், கனவோட அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும், இல்லைன்னா தலை போயிடுன்ற நிலைமைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தானியேல் கனவையும் சொல்லுகிறார், கனவின் அர்த்தத்தையும் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்டர் பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த ராஜாவை வணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆனால் இவர் கதவுகளை திறந்து அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே எருசலேமை பார்த்து கடவுளிடத்திலே ஜெபித்து அந்த சிங்க கெபியிலே போடும்போது சிங்கத்தோடு கூட விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தானியேலை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அடுத்த நாள் அவரை போட்டவங்க மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்தாரையும் அந்த சிங்கர் கெவியிலே போட்டவர்கள் மடிந்து போகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். உங்களுக்கு வெற்றி வேண்டுமென்றால் போராட்டம் உண்டு. ஆனால் போராடும் பொழுது பிரியமானவர்களே, சத்துருக்களின் மத்தியிலே பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன்தானே நம்முடைய தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்து, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருந்து அவரோடு கூட ஐக்கியத்தோடு ஜீவிக்கும் பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று பார்க்கின்றோம். வைராக்கியம், தானியேல் என்றாலே ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். கொன்னே போட்டாலும் நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன்னு யோபு சொல்லுகிறதைப் போல தானியேல் அப்படி நின்று வைராக்கியத்தோடு இருந்தான். கர்த்தர் காப்பாற்றினார். பிரியமானவர்களே, அக்னி ஜுவாலையிலே மற்றவர்களுக்கு அங்கே 4வது நபராக இருந்தார், ஆனால் அவர்களுக்கோ அவர் ஒரு நபராக இருந்தார், அவங்களுக்குள்ள ஒரு நபராக இருந்தார். அப்படி பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒரு ஜோடி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் இருந்தாங்க, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனியில் நல்ல உயர்வுகளுக்கு கொண்டு சென்றார்கள் அந்த கம்பெனியில் பணியாற்றி. ஆனால் அங்கே இருக்கிற டாப் பாலிட்டிக்ஸில் அவங்கள ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த செய்தி அந்த மேனேஜ்மெண்ட் ஹெட்டுக்கு போகிறது. அந்த ஹெட்டு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு, இவங்க எதுவுமே தப்பு செய்யலையே, ஏன் இவங்களை வெளியேற்றினாங்க அப்படின்னு சொல்லி அவுட்புட் குறைஞ்சிட்டே வருதே என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கே டாப் லெவல் பாலிட்டிக்ஸில் அவங்க வெளியேற்றப்படுகிறார்கள் என்று தெரிகிறது. திரும்பவும் அவங்கள அழைச்சி அந்த பணியுமே, அந்த பணியை மாத்திரமில்லை மேற்பார்வை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் உயர்வுகளை பெற்றிருந்தார்கள். அந்த ஜோடி
பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடுங்கி அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே ஜெபித்து ஜெயத்தை பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படிதான் நாமும் எந்த ஒரு போராட்டத்திலே இருந்தாலும் ஜெபித்து ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். தலைகளை தாழ்த்தி தானியேலின் காரியமும் ஜெயமாய் முடிந்தது போல நம்முடைய காரியமும் ஜெயமாய் முடிய கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் காரியங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தானியேலின் காரியமும் ஜெயமாய் இருந்ததைப் போல எங்களுடைய காரியமும் ஜெயமாய் மாற இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.